நம்ம எல்லாருக்குமே டேட்டா எவ்வளோ முக்கியம் தெரியும். கவுண்ட்லெஸ் பிக்சர்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வீடியோவில் டேட்டா ரிகவரி பற்றி தான் பேச போகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் ஏஜுக்குள் வரும்போது எல்லா டேட்டாஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்குது. உங்கள் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு டேட்டா தான். அது போல் பல விஷயம் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி ரொம்ப வருஷமாக பேப்பர்ஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்கல்ப்டிங் யூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா டேட்டாஸும் பர்மனெண்ட் இல்லை, அந்த ஸ்கல்ப்டிங் கூட வந்து டேமேஜ் பண்ண முடியும், நிறைய பேர் பண்ணுறாங்க. தென் பேப்பர்ஸ் வந்து எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, தண்ணியினால டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய பார்த்துருப்பீங்க. பட் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா லாஸ் வந்து அதில் சான்ஸ் அதிகமாக இருக்க போகுது. டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணோம், ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டிஸ், ஃப்ளாஷ் மெமரி, டிவிடிஸ், அது போல் பல விஷயம் இருக்குது. பட் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. யூஸ்வலாக இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி எவ்வளோ அதிகமாக மூவிங் பார்ட்ஸ் இருக்கோ அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு. இந்த மூவிங் பார்ட்ஸுக்கு வந்து நிறைய டேமேஜஸ் இருப்பணும், ஈட்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், டஸ்ட் அக்யூமிலேஷன் வந்து ஃபேன்ஸில் சேர்ந்தால் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அதை பற்றி பெரிய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா சைக்கிள் கூட பார்த்தீங்கன்னா வந்து வாழ்நாள் முழுக்க இருக்காது, கண்டிப்பாக ரஸ்ட் வந்து ஒரு டைம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். ஹார்ட் டிஸ்க் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப காமன் இது. ஒரு புது ஹார்ட் டிஸ்க்கும் பழைய ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புது ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ பழசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெயில் ஆகிற சான்ஸ் வந்து அதிகமாகும். எஸ்எஸ்டி வந்து கிரேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லேப்டாப்ஸில் வந்து ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். சப்போஸ் லேப்டாப்பை தப்பி தவிர கீழே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிற காம்போனட் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்காக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நார்மலாக தெரியும், போக போக வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து அவ்வளோ ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகுது, ஸ்பீட் இருக்காது. ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ராஜைல், கண்ணாடி மறுக்கிட்டு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு கேர் எடுத்துக்கணும். இப்போ ஹார்ட் டிஸ்க் ஏன் அவ்வளோ ஃப்ராஜைலாக இருக்குன்னா வந்து அதை நம்ம உள்ளே போய் பார்த்தாகணும். ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு மூவிங் பார்ட் இருக்க போது, இதான் வந்து ஹெட்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்பின்னிங் டிஸ்க் மேலே இருக்க போது இதான் டேட்டா ரீட் பண்ணும். ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்புறம் எஸ்எஸ்டிஸ் பற்றி வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் எப்படி ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுதுன்னா அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேன். ஆனால் நட்சத்திரத்தில் சொல்லணும்னா ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டாவை ஃபிசிக்கலாக சேவ் பண்ணுது, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக. ஸோ அந்த ஹெட் வந்து என்ன பண்ண போதுன்னா, சப்போஸ் டேட்டாவை ரைட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த டிஸ்கில் இருக்க சில சார்ஜஸ் வந்து மாற்ற போகுது. இந்த சார்ஜஸ் வந்து மோஸ்ட்டாக பூலியன் மாதிரி தான் இருக்க போகுது, ஜீரோ சில்லா ஒன்ஸு. டேட்டா ரீட் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ண போகுது, அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ரெண்டு மேஜர் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது, இது வந்து டிஸ்க்கும் அப்புறம் இந்த ஹெட்டும் தான். சப்போஸ் இந்த டிஸ்க் வந்து ஒழுங்காக சுற்றுறோன்னா அது பெரிய பிரச்சனையாக போகுது, ஏன்னா டேட்டா வந்து அந்த டிஸ்க் சுற்றி இருக்க போது அந்த டிஸ்கே சுற்றுறானா யோசிச்சு பாருங்கள், டேட்டா வந்து எடுக்கவே முடியாது, ஒரே ஒரு பாட்டில் மேலே டேட்டா நமக்கு தெரியும். இதே அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா, இல்லை வந்து அந்த டிஸ்க் மேலே கிராஷ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்க போகுது. ஹார்ட் டிஸ்கில் வந்து வேறு ஃபெயிலியர் என்ன கேட்டிங்கன்னா வந்து பிசிபி ஒர்க்காமல் போகலாம், ஸோ ஷார்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபயர் டேமேஜ், வாட்டர் டேமேஜ், அது போல் எக்ஸ்ட்ரீம் இஷ்யூலாம் இருக்குது. யூஸ்வலாக நிறைய பேருக்கு டேட்டாவோட முக்கியத்துவம் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா வந்து நிறைய பேர் அதை கண்டு கூட மாட்டாங்க. ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டர் ஆகிடுச்சு, பிசிலையும் பண்ணலாத. இது என்ன கேட்டிங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து இருக்கிற வேல்யூபிள் டேட்டா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே. ஸோ இப்போ வந்து கூகுள் வந்து ட்ரைவ் வச்சுருக்காங்க, அது வந்து ஈஸியாக பேக்கப் பண்ண முடியும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாது. ஆஃபீஸ் பர்சனல் வந்து கண்டிப்பாக பேக்கப் வச்சுப்பாங்க ட்ரைவில், அதை பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பட் இருந்தாலும் நம்மள சில பேருக்கு வந்து அதிகமாக தேவைப்படும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க எக்கச்சக்கமாக, அதெல்லாம் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கணும். இந்த ஹார்ட் டிஸ்க் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். தென் டேட்டா சர்வீஸ் சைடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த செக்யூரிட்டி சொல்கிறேன், அந்த டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்கணும். இது வந்து மற்றவங்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து டேமேஜில் இருந்தோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனியோட முக்கியமான டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது, பெரிய பெரிய சர்வர்ஸில் வச்சுருக்காங்க, அது போச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் தான். பட் யூஸ்வலாக பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், லைனர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக்கப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேக்கப்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்களா, அந்த டேட்டா மட்டும் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அன்றைக்குமே ஃபிக்ஸிங் விட ப்ரிவென்ஷன் தான் பெட்ரு, ஸோ இதுக்காக அதிக கேர் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு டேட்டா டிலீட் பண்ணுறது வேறு, அது வந்து டேமேஜ் ஆகி அப்படியே லாஸ் ஆகிறது வேறு. ஸோ டிலீட் பண்ணுறது வந்து ரொம்ப காமனாக இருக்க போகுது, இது தப்பி தவிர டிலீட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து மறந்து பண்ணுறீங்களோ அது வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் ஒரு ஃபைல் டிலீட் பண்ணுறீங்கன்னா ஓஎஸ் என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஃபைலை வந்து சும்மா டெம்பரரி ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு அது எம்டி பண்ணால் கூட சரி, இல்லை பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணால் கூட சரி, அது வந்து திரும்பி ரெக்கவர் பண்ண முடியும். நீங்கள் டிலீட் பண்ணுற ஃபைலை வந்து சும்மா ஃப்ரீ ஸ்பேஸ்னு வந்து லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எது வரைக்கும் இருக்குன்னா வந்து எப்போ நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இருக்க போகுது. இப்போ நீங்கள் தப்பு தவறி ஒரு வால்யூமே ஃபுல்லாக வந்து ஃபார்மல் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக சொல்லணும்னா இப்போ ஒரு செட்டை இருக்குது, அதில் லேபிள் பிச்சு போட்டிங்கன்னா அந்த செட்டை டிலீட் ஆகலை, அந்த செட்டை இருக்கும் ஆனால் எங்கே இருக்கும் தெரியாது. ஸோ சில ரெக்கவரி டூல்ஸ் என்ன பண்ண போதுன்னா
இந்த டிலீட் ஆன டேட்டா வந்து தேட போது டிலீட் ஆகல ஆக்சுவலாக அந்த தான் இருக்குது. அது திரும்பி அசம்பிள் பண்ணி விண்டோஸில் வந்து காமிக்க போகுது. இது எது வரைக்கும்னா திரும்பி நீ ஓவர் ரைட் பண்ணுற வரைக்கும் அது முன்னாடி வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஃபிசிக்கல் டேமேஜ் அப்புறம் வந்து ஃபால்ட் இருந்தால் அதுக்கு வந்து வேறு வழி தான் இருக்குது, நம்ம கிட்ட இல்லை. அது இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, எப்படி ரிப்பேர் பண்ணுறவங்க கூட சொல்லலாம். இது வந்து டேட்டா ரிகவரி சென்டர் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இருக்குது, சென்னையில் பல இருக்குது. ஆக்சுவலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து முக்கியமான டேட்டா ரிகவர் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட அனுப்புகிறாங்க. அது வந்து நிறைய தடவை டேமேஜ் ஆகிருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்கிறேன். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப டெலிகேட் ப்ராசஸ். ஸோ இப்போ ஆர்டிஸ்ட் வரும்போது நம்மளே தெரியாமல் டேமேஜ் பண்ணுறக்கூடாது, இதுக்காக க்ளீன் ரூமில் பண்ணுறாங்க. க்ளீன் ரூம் மீனிங் என்ன கேட்டிங்கன்னா வந்து ப்ராசர் அது போல் முக்கியமான பார்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுத்தமான ரூமில் குட்டி குட்டி நானோ பார்ட்டிகல்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த வரைக்கும் ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் எக்ஸ்போஸ்டாக வச்சிருப்பாங்க, இதனால் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ இது பண்ணுறவங்க அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது, லாஜிக்கல் அப்புறம் ஃபிசிக்கல்னு. ஸோ லாஜிக்கல் பொறுத்திருக்கும் அந்த டேட்டா வந்து கரப்டாக இருக்கலாம், அதை வந்து கண்டுபிடிச்சி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்பி வந்து வேறு ஆர்டிஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் பொறுத்தவரைக்கும் சப்போஸ் அந்த ஹெட் வந்து டேமேஜ் ஆகிருந்தா, இல்லை அந்த டிஸ்கில் வந்து ஒரு பார்ட்டில் மட்டும் தேஞ்சிருந்ததுன்னா டேமேஜான பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து வேறு ஆர்டிஸ்ட் கூட மாற்றுவாங்க. தென் முடிஞ்சளவுக்கு டேட்டா வந்து ரிகவர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ டேட்டா ரிகவரி காஸ்ட் வந்து இன்டர்நெட் படி 3,500 rupees போட்டிருக்காங்க, அதை ஸ்டார்டிங்காக. எல்லா கம்பெனியும் ஒரு காமனர் பாலிசி வச்சிருப்பாங்க, சப்போஸ் உங்கள் டேட்டா திரும்பி கிடைக்கலனா நீங்கள் வந்து காசே கட்ட தேவையில்லை. தென் டேட்டா ரிகவர் பண்ண ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது, கம்மியாக தான் ஆகும். ஸோ இதெல்லாம் வேணாம், வேற என்ன ப்ரிவென்ஷன் பண்ணான்னா அதை பற்றி சொல்கிறேன். ஆர்டிஸ்க்கு வந்து எப்போவுமே பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஸோ பிசிலாம் வந்து இப்போ நல்லா மவுண்டில் வச்சுருக்காங்க, ஷாக் மவுண்ட்லாம் இருக்குது, இதனால டேமேஜ் ஆகுதுலேருந்து தடுக்க முடியும். தென் மோஸ்ட்டாக செகண்ட் ஹேண்ட் ஆர்டிஸ்க்கு வாங்கி வாங்காதுங்க, புது ஆர்டிஸ்க் பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் ஆர்டிஸ்க் வந்து அதிகமாக இருக்க போகுது. இதை நீங்கள் SSD ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா, நார்மல் கன்சியூமர்லாம் சொல்கிறேன், ஒரு SSD வந்து ஆர்டிஸ்க் மாதிரி கிடையாது, அதில் மூவிங் பார்ட்டே கிடையாது, நார்மல் கம்ப்யூட்டர் சிப் மாதிரி தான், அதோடய லைஃப் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தென் ஆர்டிஸ்க் கூட இதில் டேட்டா ரிகவர் பண்ணுறது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அப்புறம் சேஃபாகவும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது வாங்குறதுக்கு, பட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். தென் அதோட நல்ல மூவ் என்ன கேட்டிங்கன்னா வந்து தேவையான டேட்டா வந்து கூகுள் ட்ரைவில் வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து 15 GB கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக எல்லாருக்குமே. அதில் நீங்கள் ஈஸியாக பேக்கப் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை வந்து வேறு சர்வீஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன் ட்ரைவ் இருக்குது, இது போல் பல சர்வீஸ் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதிகமாக தேவைப்பட்டால் அது அப்கிரேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் அவ்வளோ கிடையாது, கம்மி தான். க்ளவுடில் கூட பேக்கப் பண்ண அவசியம் கிடையாது, ஃபிசிக்கலாக கூட பண்ணலாம். சப்போஸ் வேறு அட்ரஸ்க்கு வந்து போட்டு வச்சுக்கலாம், பட் பேக்கப் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனு எல்லாத்துடையும். ஸோ பேக்கப் பண்ணுறது எனக்குமே பெஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்குது, ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PSU கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.